22 ஆண்டுகளாக மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு கட்டடத்துல வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் வசிக்க வைக்கப்பட்டனர். 22 ஆண்டுகள் முன்பாக இந்த ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தை கட்டுவதற்காக நாங்கள் 3 மாதத்தில் மாற்று குடியிருப்பு தருவோம் என்று வலுக்கட்டாயமாக அட்டவணை சாதி சார்ந்த குடும்பங்களை மனிதர்கள் வாழ தகுதியற்ற கண்ணப்பத்தில் இருக்க ஒரு கட்டடத்தில் அடைத்தார்கள். கிட்டத்தட்ட 3 மாசம் இல்ல, 3 வருஷம் இல்ல, 6 வருஷம் இல்ல, 22 வருஷம் இந்த மக்கள் வந்து சொல்லனா துயரத்து உள்ளானார்கள். பல பேர் தற்கொலை செய்து இறந்திருக்கின்றார்கள். பல பேர் வந்து வாழ்வில் நெருக்கடிகளை இறந்திருக்கின்றார்கள். உயிரை விட்டு இந்த எவ்வளவோ நெருக்கடிகள் மத்தியில் இந்த மக்கள் வசித்து வந்தபோது இந்த மக்களுக்கு சென்னை நகரத்துக்குள்ளதான் மாற்று குடியிருப்பு வழங்க வேண்டும் என்று நம்ம எல்லாம் கோரிக்கை வைத்தோம். கடந்த மழை வெள்ளத்தின் போது இந்த பகுதியை பார்வையிட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னை நகரத்துள்ள வீடுகளை ஒதுக்கீடு செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் வாக்குறுதி அளித்தபடி சென்னை நகரத்துக்குள்ளேயே மூலக்கோத்தலம் ராமதாஸ் நகர்ல மாற்று குடியிருப்பு வழங்கப்பட்டது. அந்த மகிழ்ச்சியை கொண்டாடலாம் நினைக்கும் போது பாத்தீங்கன்னா கார்பரேஷன் சொல்லிட்டானா, புது வீட்டுக்குள்ள போனா ஒவ்வொருத்தரும் 4 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு புதிய விதியை சொன்னாங்க. 4 லட்சம் ரூபாய் பணம் கட்ட முடியலனா தனியார் வங்கியில வட்டிக்கு பணம் வாங்கி தரனாங்க. அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி இதே இடத்துல மறியல் போராட்டம் நடத்தினோம், கைதானோம், பல்வேறு அடக்குமுறைகள் எதிர்கொண்டோம், அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றோம். அதன் பிறகு சென்னை மாநகர ஆணையர், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகரன்பாபு அவர்கள், இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு அதிகாரிகள் எல்லாம் எங்கள் அதிகாரிகள் மத்தியில் எங்களுக்கு கோரிக்கையை வந்து கொண்டு போனோம். அவர்களும் பரிசீலித்து 1/2 பணத்தை சென்னை மாநகராட்சி செலுத்தி விட்டார்கள். அதற்கடுத்து இந்த மக்கள் வந்தோம்னா முன்பணம் வாங்காமல் இன்றைக்கு மாண்புமிகு இளைஞர் நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் முன்பணம் வாங்காமல் இந்த வீடுகளை வழங்கியிருக்கின்றார்கள். பல அதிகாரிகள் எங்கிட்ட பேசினாங்க, காசு இல்லாம இந்த மக்கள் உள்ள நுழைய முடியாதுங்க, இதாங்க அரசாணைன்னாங்க. அந்த அதிகாரத்தில் நான் சொல்கின்றேன், மக்கள் போராட்டம் நடத்தினால் ஒரு மக்கள் அரசு அதுக்கு செவிசாய்க்கு என்பதற்கு இது ஒரு சாட்சி. மக்கள் போராட்டங்களுக்கு மதிப்பளித்து மாண்புமிகு இளைஞர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் மூலக்கோத்தலம் ராமதாஸ் நகர்ல வீடு கொடுத்துருங்க என்று சொன்னால் மிக சிறப்பான நடவடிக்கை இது. உண்மையிலே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், கலைஞர் அவர்கள் எந்த திட்டத்தை 70 கொண்டு வந்தாரோ அந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்த வீடு ஒடுக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் தமிழ்நாடு முழுக்க பரவலாக்கப்பட வேண்டிய ஒரு திட்டம். உண்மையிலே கலைஞர் இருந்தால் இன்னைக்கு சந்தோஷப்பட்டிருப்பார். கலைஞர் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வீட்டு அரசாணை வழங்கியிருக்கின்றார்கள். இதற்காக தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் இதற்கு உதவி செய்த அத்தனை பேருக்கு நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இவ்வளவு நாட்கள் இந்த மக்கள் வந்து நெருக்கடி எல்லாம் எதிர்கொண்டு சென்னையில் உள்ளதான் எங்களுக்கு வீடு வேணும், பணம் கட்டாமல் தான் குடியேறும் என்று சொல்லி வாழ்ந்த போராடிய கண்ணப்பத்திற மக்களுக்கு இந்த வெற்றியை நான் வந்து காணிக்கையாக்கின்றேன். மக்கள் தான் இந்த வெற்றிக்கு சாத்தியமானவர்கள். மக்களுக்கு நன்றி.